ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் ஆனால் இன்புல்ட்டாக இருக்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பாக்ஸ் மியூசிக் மூவிஸ் அண்ட் டிவி நியூஸ் மணி ஸ்டோர் மைக்ரோசாஃப்ட் சாலிடர் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் பெரும்பாலும் வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதை அன்வான்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது மூலமாக தேவையில்லாமல் இன்டர்நெட்டு தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வேணாம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இது வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ வந்து திஸ் ஆப் அண்ட் இட்ஸ் இதுலேயே ரிமூவ் அன்இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கேட்குது, அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டாம்னு விருப்பப்படுற அந்த தேவையில்லாத அப்ளிகேஷன் வந்து விண்டோஸ் 10 வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.